என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுது தெரியல, ஆனா என்னமோ நடக்குது. ஒரு குடும்பத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. நான் தனியா தான் கிளம்பினேன், ஆனா என் அத்தைக்கு என்ன தனியா அனுப்ப விருப்பம் இல்ல. துணைக்கு கூட தான் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்களை பார்த்தாலே பிரச்சனை வரும்னு வெளியே நிக்கிறாங்க. அவங்க பேர் என்ன, நான் கூட்டிட்டு வருவேங்கிற நம்பிக்கையில நிக்கிறாங்க. அவளை விட்டு வந்துருன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல. அவங்கள விட்டுட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல விஜய். இவர் சொன்னாரே சவால் விட்டேன்னு, அதுக்காக நான் சொல்லல. என் அத்தை மாதிரி ஒரு உறவோட வாழறதுதான் வாழ்க்கை. தண்ணி சொறி சாப்பிட்டாலும் அவங்களோட சாப்பிடறதுதான் சந்தோஷம். காரு பங்களா இதோ, இந்த ஆடம்பரம் தான் பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க மனசையும் பாசத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் தூசா தெரியுது. அதனால என் அத்தைய பத்தி பேசாம வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. வாழ்க்கையில ஒரே பிரச்சனை அவதான், அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பிரச்சனைய தோல்ல போட்டு அலையறான்னு விளையாட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க அவங்கள பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேடிக்கையா இருக்கு விஜய். ரொம்ப பேச வேண்டாம் விஜய், இத பத்தி நம்ம எவ்வளவோ பேசிட்டோம். நீங்க தாராளமா இவங்க கூடயே இருங்க, என் புள்ளைய மட்டும் என்கிட்ட விட்டுருங்க. நீங்க பட்டு திருந்த வரைக்கும் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். இங்க பாரு, இப்ப நீ இருக்கிறியா இல்லையான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லம்மா. என் பேரை எங்க கூட தான் இருப்பான், நீ விட்டுட்டு போயிட்டே இரு. தயவு செஞ்சு நீங்க பேசாம இருங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். என்ன என்ன சொல்லுவ? நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இவனோட பேரு சுந்தரமூர்த்தி, இவனோட தாத்தா பேரு, இவன் பாட்டி சின்ன தாய், அவங்க தான் இவனை பேருன்னு சொல்ல முடியும், வாரிசுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஓ அப்படியா, அம்மாடி ராசாத்தி, இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க உங்க பொண்ணாட்டி அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, நீங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ தான் எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்களோட இருக்கிற விஜய் எல்லாமே இந்த நிமிஷம் மட்டும் இல்ல, எங்க ஜென்மத்தோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுக்காக தான் நாங்க வாழ்வோம். குயில் போட்ட முட்டைய காக்கா அடகாக்கலாம், ஆனா அதோட குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கூவுறதும் தாவறதும் எல்லாருக்குமே தெரியும். காக்காவோட சுய புத்தி அதுக்கு தெரியாது. பாத்தியா விஜய் எப்படி பேசுறான்னு? இந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறவ எப்படி உன் கூட சேருவா, இல்ல எங்களதான் சேர்த்துப்பாளா? கடைசியில உன் வாழ்க்கை இப்படி சந்திச்சு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுப்பா. இப்ப நீ எதுக்கடி புலம்புற? நம்ம புள்ள ஆம்பளடி, அவனை நினைச்சு நீ எதுக்கடி கவலைப்படுற? ஏ விஜய், பையனை கூட்டிட்டு வாடா. போ சொந்த. அப்பா விஜய், அந்தப்பா குழந்தை விடுங்க. விஜய் விஜய் வேண்டாம், அம்மா குழந்தை விட்டுருங்க. விஜய் விடுங்க. நீ அம்மா வீட்டுக்கு போல, அடுத்தவங்க வீட்டுக்கு தான் போற. அது வேண்டாம்,
உங்க போய் நீ கஷ்டப்படுறத நான் விட மாட்டேன். அப்பா கூட வேற வேண்டாப்பா, என்னை விருத்திருப்பா. விஜய், எதுக்கு அவனை கட்டாயப்படுத்துறீங்க? என் பிள்ளைய கஷ்டப்படாம பாத்துக்க எனக்கு தெரியும், அவனை விட்டுடுங்க விஜய். ஆமாப்பா, அம்மா கூட நல்லா இருந்துப்பேன். என்ன விடுப்பா, ஸ்கூலுக்கு வந்தேன்னு பாத்துக்கோங்கப்பா. அம்மா கூடவே இருக்கேன். அந்த குழந்தை பையன் பேசுறான்னு நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க, அவனை இழுத்துட்டு வாடா. சுந்தர் வா. நான் வரல, என்ன விடுங்க, நான் அம்மா கூடயே போறேன். விடுங்க விஜய். விஜய், என்ன பழி வாங்குறதுக்காக சுந்தர வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன கெஞ்சினாலும் சுந்தரை அனுப்ப முடியாதான் இருப்பான். அது நான் நினைச்சாதான் நடக்கும் தெரியுமா? எட்டு வயசு வரைக்கும் எந்த கேள்வியும் இல்லாம குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும். பிரச்சனை வேண்டாம் விஜய், என்கிட்ட கொடுத்துருங்க. லாயர் பொண்ணுல அதான் சட்டம் பேசுறியா? புள்ளகிட்ட அம்மாக்கு இருக்கிற உரிமை அப்பாவுக்கு இருக்கு. உன்னால என்ன முடியுமா பாத்துக்கோ. உங்ககிட்ட இருந்து குழந்தைய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் விஜய். ஏய், நீ உடனே ஆனது பாத்துக்க, வாடா அந்த பக்கம், வாடா. விடுங்கன்னு சொல்றல்ல. அம்மா பட்டு அம்மா உன்ன சண்டை போட்டுட்டு கூட்டிட்டு போக வேண்டாம். நீ எப்போ என் கூடதான் இருக்கணும். நான் சட்டப்படி உன்னை கூட்டிட்டு போறேன். ஏம்மா இப்ப என்ன கூட்டு போக மாட்டியா? கொஞ்ச நாள் நீ அப்பா கூட இரு. அப்புறம் அப்புறம் அப்பாவே உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுடுவாரு. அடிக்கடி வந்து பாப்பேன், அழாது தங்கும். சரியா? நீ அப்பா கூட இரு, நான் வந்து பாத்துக்கிறேன். அம்மா அம்மா கூட்டு போமா.